Hello friends, welcome to my simple cooking and organizing channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ஈவினிங் ருட்டீன் தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க. அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி பன் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க லிங்க் கொடுக்கறேன். நீங்க தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க. அந்த பன் வச்சு நான் பாவ பஜ்ஜி எப்படி செய்யறேங்கறது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. இப்போ வந்து டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சுங்க. பசங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அவங்க டியூஷன் கொண்டு போய் விடணும். 6 o'clock டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறமா பாவு பஜ்ஜி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேங்க. அதோடையே பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மதியம் லஞ்சு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கவுண்டர் டாப்பெல்லாம் அடுப்பு எல்லாமே தொடச்சி முடிச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் வந்து சிங்கில் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருவாங்க, அதுவும் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சது ரிமைண்டர் இருக்குதுங்க, அது வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம். பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்ததாங்க பாவ பஜ்ஜி செய்ய போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச பன்னு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பசங்க வந்து பன்னு அப்படியே கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டாங்கங்க. நானாக இருந்தால் டீயில் தொட்டு சாப்பிட்டுக்குவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பசங்க வந்து வெறும் பன்னை வந்து சாப்பிட மாட்டாங்கங்க. சரி, அவங்களுக்காக பாவ பஜ்ஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த பன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, நம்ம வந்து கடையிலே வாங்கிக்கலாம். இந்த பாவ பஜ்ஜி செய்கிறது வந்து நம்ம இந்த கடையில் வாங்கின பன்னுலேயே வச்சு செய்யலாங்க. இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாங்க. எந்த எக்ஸ்ட்ரா ஒரு பொருளும் வேண்டாம், நமக்கு தேவைப்படாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனில் பண்ணி வச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம டியூஷன் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு மற்ற வேலைகளெல்லாம் பார்க்கலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸை கிளியர் பண்ணிடலாங்க, டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் தேய்க்க போட்டுடலாம். இப்போ டியூஷன் விட்டுட்டு வந்து பார்க்கலாங்க. இப்போ டியூஷன் விட்டுட்டு வந்தாச்சுங்க, வாக்கிங்கு போயாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச காய்கறிலாம் இருக்குதுங்க, கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு. இங்கே வந்து சைடில் டீ வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, இது தாங்க அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக பாவு பஜ்ஜி செய்கிற மெத்தடான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இந்த கிளிப்பிங் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க, அதனால் நான் வந்து அளவு வந்து மேலே பொடிகளில் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச காயையும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் வரைக்கும் விட்டுருக்கேங்க. காய்கள் வந்து நல்லா வெந்து வந்துருக்கணுங்க, அப்போ தான் நம்ம மசிக்க பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காயை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த காயிலே பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துலங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மசாலாவோட 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மசாலா கூட நல்லா காய்களை நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணுங்க, மேஷ் ஆகலை, அதனால் நான் ஒரு மத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மத்த எடுத்துக்கலாங்க. மத்த எடுத்துகிட்டு நம்ம காய்களே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பார்க்கும்போது ஒரு தொக்கு மாதிரி தான் இருக்கணுங்க, நமக்கு எந்த வித காய்களும் தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு, தொக்கு மாதிரி வந்துருச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்து கலந்து விட்டுட்டேங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா மல்லியிலையும் சேர்த்துக்கலாம், நான் வந்து ரெண்டுமே சேர்த்துருக்கேங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துனீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது நீங்கள் வாங்கி தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பாவ பஜ்ஜிக்கு ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், மல்லியலை தூவி இறக்கிக்கலாங்க. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிறேங்க. தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகின உடனே வந்து இந்த பன்னை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து இந்த பட்டரில் நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரணுங்க, அதனால் நான் வந்து நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்டிங் பண்ணால் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள்,
இந்த அளவுக்கு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பட்டரில். இப்போ வந்து நான் பாவ பாஜி வந்து உள்ளே வச்சிடுறேங்க. இது கண்டிப்பாக பாவ பஜ்ஜி செய்கிற மெத்தடான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தாங்க. இது வந்து நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பி தாராளமாக செய்யலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அருமையாக வந்துருந்ததுங்க. சொல்லப்போனால் எங்களுக்கு இது பத்தலை. தாராளமாக நீங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நாள் இதை செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான பாவ பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பத்தலைன்னா நம்ம இந்த சைடில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான பாவ பஜ்ஜி வந்து வீட்டிலே செஞ்சாச்சுங்க. இதை வந்து அந்த பாஜி வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து தோசைக்கோ சப்பாத்திக்கோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடுப்பெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணணுங்க. அது போக சிங்கிளி பாத்திரம் இருக்குது, அதையும் நம்ம பாத்திரத்தை தேய்க்கணும். பாதி தான் தேய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த சைடிஸ் வந்து மீதி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நைட்டு தோசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ 6:30 ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கான ஹோம் ஒர்க் இருக்குதுங்க, ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தாங்க நம்ம கிச்சனுக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆயிடுச்சுங்க. நமக்கு டின்னர் டைமே வந்துடுச்சு. நம்ம ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் தோசை ஊற்றிட்டேங்க. சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி, நம்ம பாவ பஜ்ஜிக்கு செஞ்ச மசாலாவும் ரெடியாக இருக்குதுங்க. அது இது வந்து தோசை சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு மீதி வேலையிலலாம் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டாச்சு, டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுதுங்க. பாத்திரம் எல்லாமே தேய்ச்சாச்சு, கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. பாத்திரத்தை கொண்டு போய் நான் வெளியே வச்சாச்சுங்க. இந்த கிளாஸ் மட்டும் நம்ம வீடியோக்காக யூஸ் பண்ணது இருக்குது, அது மட்டும் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம லிக்விட் வச்சு துடைச்சி எடுத்தாச்சுங்க. கிச்சன் இப்படி தான் இருக்கும். நம்ம நைட்டே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்புக்காக வெண்டைக்காய் வந்து இப்போவே வாஷ் பண்ணி வச்சிடலாங்க. அது வந்து நல்லா தண்ணி வந்து ட்ரைன் ஆகிட்டு இருக்கட்டும்ங்க. வந்து காலையில் வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே சமைச்சோன்னா நம்ம வந்து வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் வந்து நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் சொல்லிட்டு நைட் டின்னர் வரைக்கும் வந்தாச்சு. கிச்சன் இப்படி தான் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.